சமூக பொறுப்போடு இருக்கக்கூடிய மனிதர்களையும் விழிப்புணர்வை ஏற்படுத்தக்கூடிய குழுக்களையும் இணைத்து பல்வேறு நிகழ்ச்சியை நாம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அந்த நிகழ்வினுடைய பதிவுகளை நாம் கொடுத்துட்டு இருக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சி தான் வணக்கம் அமெரிக்கா மக்கள் ஊடக மையம் வழங்கக்கூடிய தாய் தமிழ் அகாடமியின் சொல்லல்ல செயல். கொரோனா பெருந்தொற்று மிகப்பெரிய சவாலையும் மக்கள் எதிர்கொள்ள வேண்டிய சூழ்நிலையும் நமக்கு கற்றுக் கொடுத்துருக்குது. அதனுடைய தொடர்ச்சியாக வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து பள்ளிகள் வந்து திறக்கப்பட்டு மாணவர்களும் பள்ளியை நோக்கி செல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. மாணவர்களை சுற்றி இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் பொதுமக்கள் பெற்றோர்கள் இவங்கெல்லாம் எந்த அளவுக்கு பாதுகாப்பாகவும் விழிப்புணர்வோடும் இருக்கணும் அப்படின்றதுக்காக கோவையை சேர்ந்த என்எம்சிடி தொண்டு நிறுவனம் வந்து நிறைய விழிப்புணர்வு நிகழ்ச்சி பண்ணியிருக்காங்க. அந்த நிகழ்வுகளுடைய தொகுப்பை வந்து நம்ம பார்க்கலாம். குஞ்சை உண்டு நஞ்சை உண்டு பொங்கி வரும் கங்கை உண்டு பஞ்சம் மட்டும் நேற்றும் மின் மாறவில்லை நம்ம பாரதத்தின் சொத்து சந்த தீரவில்லை ரீதிக்கோரு கட்சி உண்டு சாதிக்கோரு சங்கம் உண்டு கொரோனாவை விட்ட நல்ல ஊசி உண்டு நம்ம பாரதத்தில் புரட்சி ஒன்று பிறந்திருச்சு இன்று நாமும் கல்வி கற்கத்தானே பள்ளி செல்வோம் மாடி பாடி என்றும் இன்று நாமும் கல்வி கற்கத்தானே பள்ளி செல்வோம் மாடி பாடி என்று புஞ்சை உண்டு நஞ்சை உண்டு பொங்கி வரும் கங்கை உண்டு கொரோனாவின் தாக்கம் கொஞ்சம் குறைஞ்சிடுச்சு நாமும் பள்ளி செல்ல நேரம் இப்போ வந்துடுச்சு நான் மருத்துவர் ரவிக்குமார் அரசு மருத்துவக் கல்லூரி மற்றும் இஎஸ்ஐ மருத்துவமனையில் மருத்துவ கண்காணிப்பாளராக இருக்கிறேன் தற்போது பள்ளி குழந்தைகளுக்கு மிகவும் சந்தோஷமான ஒரு விஷயம் மீண்டும் ஒன்றரை வருடங்கள் கழித்து பள்ளிக்கூடம் திறக்கப் போகிறது தங்கள் நண்பர்களையெல்லாம் நேரில் பார்த்து ஆசையுடன் பேசவும் விளையாடவும் பாடங்களை படிக்கவும் மிகவும் ஆவலாக இருக்கிறீர்கள் இந்த சமயத்தில் நீங்கள் முற்றிலும் கொரோனா நோயிலிருந்து பாதுகாக்கப்பட வேண்டும் என்றால் சில விஷயங்களை கவனத்துடன் கைக்கொள்ள வேண்டும் இது பெற்றோர்களுக்கும் மாணவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் மற்றும் அனைவருக்குமான செய்தி மிக சுருக்கமாக சொல்ல வேண்டுமென்றால் எஸ்எம்எஸ் என்று சொல்வோம் எஸ் என்றால் சோஷியல் டிஸ்டன்சிங் சமூக இடைவெளியை கடைபிடித்தல் நெருக்கி அடித்து கொண்டு ஒருவரை ஒருவர் கட்டிப்பிடித்து கொண்டு கை கொடுத்து கொண்டு இல்லாமல் ஒரு மீட்டர் இடைவெளி விட்டு இருந்தால் கொரோனா நோய் தொற்று வருவதற்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு இரண்டாவது எம் மாஸ்க் இது முகக்கவசம் இது துணியாலான முகக்கவசமோ அல்லது ஒரு முறை உபயோகிக்கக்கூடிய முகக்கவசமோ அல்லது N95 என்று சொல்லக்கூடிய முகக்கவசமோ கண்டிப்பாக முகக்கவசம் அணிய வேண்டும் பள்ளியில் இருக்கும்போது முகக்கவசம் மூக்கையும் வாயையும் சரியாக மூடியிருக்க வேண்டும் முகக்கவசம் என்பது கழுத்தில் தொங்குவதற்கோ மேலே நெத்தியில் ஏற்றிக்கொள்வதற்கோ அல்ல மூக்கையும் வாயையும் சரியாக மூடியிருக்க வேண்டும் ஒரு முகக்கவசத்தின் காது திடீரென்று பெய்ந்து போயிட வாய்ப்பு இருந்தது அதுபோன்ற சமயங்களில் இரண்டாவதாக ஒரு முகக்கவசமோ மூன்றாவதாக ஒரு கவசமோ கையில் வைத்திருப்பது மிக மிக அவசியம் ஒரு முகக்கவசம் நனைந்து போனாலோ கீழே விழுந்தாலோ அல்லது காது கலன்று போனாலோ உடனடியாக வேறொரு கவசத்தை உபயோகப்படுத்துவதற்காக தயாராக வைத்திருங்கள் மூன்றாவது அடிக்கடி கைகளை சோப்பு போட்டு சுத்தம் செய்யுங்கள் சானிடைசர் கொண்டு சுத்தம் செய்தாலும் சோப்பு போட்டு சுத்தமாக கையை கழுவுவது மிக 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 முக்கியம் நண்பர்களை தொடுவது கை குலுக்குவது கட்டிப்பிடிப்பது முத்தம் கொடுப்பது போன்ற எந்த விதமான மிக நெருக்கமான செயல்களை செய்ய வேண்டாம் என அறிவுறுத்தப்படுகிறீர்கள் காரணம் 18 வயதிற்கு மேலானவர்கள் அனைவரும் தடுப்பூசி போட்டிருக்கிறார்கள் 18 வயதுக்கு கீழ் உள்ளவர்களுக்கு இன்னும் தடுப்பூசி இந்தியாவில் கிடைக்கவில்லை
அநேகமாக ஒரு மாதம் அல்லது இரண்டு மாதத்தில் உங்களுக்கும் தடுப்பூசி வந்துவிடும். அதுவரை தடுப்பூசி போட்டுக்கொள்ளும் வரை மிக மிக கவனமாக சமூக இடைவெளியை கடைபிடித்தல், மாஸ்க் அணிந்து கொள்ளுதல், அடிக்கடி கையை சுத்தம் செய்தல் மிக மிக அவசியம். என் பெயர் ரேகா. என் பெயர் ரேணுகா. முகக்கவசம் அணிந்து பழக வேண்டும். சமூக இடைவெளி கடைபிடித்து பழக வேண்டும். கைகளை சோப்பு போட்டு கழுவி பழக வேண்டும். குழந்தைகளை நீங்கள் பாதி சாப்பிட்டு விட்டு சாக்லேட்டை காக்கா கடி போட்டு மற்ற குழந்தைகளுக்கு கொடுக்காதீர்கள். நீங்கள் சாப்பிட்ட ஸ்பூனோ மற்றதோ அப்படியே எடுத்து வாயில் ஊட்டி விடுறது இதெல்லாம் செய்யாதீங்க. காரணம், இதன் மூலமாகவும் நோய் பரவும் வாய்ப்பு உள்ளது. பெற்றோர்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் தடுப்பூசி போட்டால் குழந்தைகளுக்கு வியாதி வரும் வாய்ப்பு மிக மிக குறைவு. எனவே கண்டிப்பாக தடுப்பூசி போட்டுக்கொள்ளுங்கள். ஆசிரியர்களுக்கு பள்ளி பெஞ்சுகளை குறிப்பிட்ட ஒரு மீட்டர் இடைவெளியில் போடுங்கள். மாணவர்களை ஒரு மீட்டர் இடைவெளியில் அமர வையுங்கள். கிளாஸ் ரூம்களை சானிடைசர் கொண்டு சுத்தம் செய்யுங்கள். ப்ளீச்சிங் பவுடர் கொண்டு ஒரு லிட்டர் ப்ளீச்சிங் பவுடருக்கு 3 கிராம் ப்ளீச்சிங் பவுடர், 1 லிட்டர் தண்ணீருக்கு 3 கிராம் ப்ளீச்சிங் பவுடரை போட்டு சுத்தம் செய்வது மிக மிக நல்லது. முக்கியமாக யாராவது குழந்தை சளி காய்ச்சல் உடம்பு சரியில்லாமல் வந்தால் உடனடியாக அவர்கள் பெற்றோரை அழைத்து விஷயத்தை சொல்லி வீட்டுக்கு அனுப்பி வைடுங்கள். ஆட்டோ டிரைவர் கொண்டு வந்து விட்டுவிட்டார், பேரண்ட்ஸ் வீட்டில் இருக்க மாட்டாங்க என்பது போன்ற காரணங்களால் ஒரு குழந்தை காய்ச்சலுடனோ சளியுடனோ வந்து வகுப்பில் அமர்ந்தால் மற்ற குழந்தைகளுக்கும் இது வரவிருக்கும் வாய்ப்புகள் அதிகம். அது போன்ற சமயங்களில் அது போன்ற குழந்தைகளை தனி அறையில் அமர வைக்க தேவைப்படும். எனவே முடிந்தவரை பெற்றோர் குழந்தைகளுக்கு சளியோ காய்ச்சலோ இருந்தால் தயவு செய்து பள்ளிக்கூடத்துக்கு அனுப்ப வேண்டாம். பள்ளிக்கூடத்திலும் கேட்டிலேயே செக்யூரிட்டி அல்லது வாட்ச்மேன் அல்லது மாணவர் தலைவர் யாராவது ஒருத்தர் வரும் குழந்தைகளுக்கு காய்ச்சல் இருக்கிறதா என்பதை வெப்பமானி கொண்டு டெஸ்ட் பண்ணி பிறகு காய்ச்சல் இல்லாதவர்களை மட்டும் அனுமதித்தாலே இந்த பிரச்சனை முழுவதுமாக கட்டுக்குள் வந்துவிடும். வானத்தை எட்டி நின்ற கொரோனா தாக்கத்தை தடுப்பூசி போட்டு நாமும் தடுத்திட்டோம். ஊருக்கு பாடுபட்டு உழைத்த கூட்டத்தை உண்மையில் உயிரோடு காத்திட்டோம். எத்தனை காலம் இப்படி போகும் என்றொரு கேள்வி கேட்டதுண்டு. உள்ளது எல்லாம் யாருக்கும் சொந்தம் என்றுங்கு மாறும் வேளை வரும். ஆயிரம் கைகள் கூடட்டும், ஆனந்த ராகம் பாடட்டும், நாளைய காலம் நம்மோடு நிச்சயம் உண்டு. படித்திடு பானகமும் வையகமும் உங்கள் பைகளில் என்றாடு. புஞ்சை உண்டு நஞ்சை உண்டு பொங்கி வரும் கங்கை உன். கொரோனாவின் தாக்கம் கொஞ்சம் குறைஞ்சிடுச்சு, நாமும் பள்ளி செல்ல நேரம் இப்போ வந்துருச்சு. என்னோட பேர் வந்து நளினி பிரியா, கோயம்புத்தூர் மாவட்டத்திலிருந்து. இப்போ பார்த்தீங்கன்னா உலகம் ஃபுல்லாக வந்து கொரோனா தொற்றானது வந்து ரொம்ப தீவிரமாக பரவிக்கொண்டு வந்துட்டுருக்கு. மக்கள் வந்து விழிப்புணர்வோடு இருப்பது வந்து ரொம்ப ரொம்ப அவசியம். ஸோ மக்கள் எல்லோரும் விழிப்புணர்வாக இருக்கணும். எப்படி விழிப்புணர்வாக இருக்கிறது, அதனை அதுபோல் நாங்கள் வந்து விழிப்புணர்வு முகாமெல்லாம் நடத்திட்டு வந்துட்ருக்கோம். விழிப்புணர்வு பேரணி அது போன்ற விஷயங்கள் வந்து செஞ்சுட்டு வந்துட்ருக்கோம். மக்கள் வந்து கொரோனா தடுப்பூசியை வந்து அவசியம் வந்து போட்டுக்கணும். அதை கண்டு வந்து நம்ம பயப்பட வேண்டியதில்லை. கொரோனா தடுப்பூசியோட பயம் வந்து இப்போ தற்போது கொஞ்சம் குறைஞ்சிட்டே வருதுன்னு கூட சொல்லலாம். இருந்தாலும் 100% அந்த இலக்கை வந்து நம்ம எட்டணும். இப்போ எங்கள் வீட்டில் வந்து நான் கூட போட்டுட்டேன். எனக்கு 18 ஆகி இப்போ ஒரு மாதம்தான் ஆச்சு. 18 ஆனதுமே நான் வந்து போட்டுட்டேன். இப்போ 2 வாரம் ஆச்சு நானும் போட்டு. அதே போல் என்னோடய தோழிகளும் போட்டாங்க. எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா அப்பா அண்ணா எங்கள் பாட்டி 80 வயசுக்கு மேலே ஆகுது. அவங்க பாட்டி கூட தைரியமாக வந்து போட்டாங்க. இப்போ வந்து நவம்பர் 1ஆம் தேதியிலிருந்து பள்ளிகள் வந்து திறக்கக்கூடிய சூழ்நிலையில் பெற்றோர்களும் வீட்டில் இருக்கிறவங்களும் தான் குழந்தைகளுக்கு வந்து ஒரு விழிப்புணர்ச்சியோடு இருக்கணும். நீங்கள் இருக்கிறத பார்த்து தான் குழந்தைகளும் வந்து கற்றுக்குவாங்க. இப்போ வந்து பள்ளி வந்து திறக்கிற சமயத்தில் அவங்களுக்கு வந்து எல்லாம் சொல்லித்தரணும். அவங்களுக்கு வந்து ஒரு விழிப்புணர்ச்சியை ஏற்படுத்தணும். அவங்க ஆர்வமாக இருக்காங்க, இருந்தாலும் வீட்டில் இருக்கிறவங்க பயப்பட்டு அவங்கள வந்து அனுப்பாமல் இருக்கக்கூடாது. கற்றல் வந்து மிக மிக முக்கியம்.
பள்ளியிலிருந்து அது தொடங்குது. இந்த படிப்பு கற்றலாக இருக்கட்டும், இந்த மாதிரி விழிப்புணர்ச்சியாக இருக்கட்டும், எல்லாமே பள்ளியிலிருந்தால் தொடங்குது. ஆசிரியர்கள் மட்டும் எல்லாமே பண்ண முடியாது, பெற்றோர்களும் வந்து அதுக்கு ஒத்துழைச்சா தான். பெற்றோர்கள் இப்போ எனக்கு பின்னாடி இருக்கிற தம்பி தங்கச்சிங்க, என்னோடய எனக்கு பின்னாடி வர ஜென்ரேஷன்ஸ், அவங்களுக்கெல்லாம் நம்ம தான் சொல்லணும். ஸோ அவங்களுக்கு வந்து நம்ம எல்லா வழிமுறைகளையும் கற்றுக் கொடுத்து எப்படி இருக்கணும்னு சொல்லி அவங்கள வந்து நன்முறையில் பள்ளிக்கு அனுப்பணும். எங்கள் வீட்டில் எங்கள் அப்பா எங்கள் அம்மா ரெண்டு பேருமே ஊசி போட்டாங்க. என் பேர் மது. எங்கள் வீட்டில் எல்லோரும் கொரோனா தடுப்பூசி குத்திக்கிட்டாங்க. நாங்கள் ஸ்கூலுக்கு ஜாக்கிரதையாக போகணும்னா நீங்களும் எல்லோரும் கொரோனா தடுப்பூசி குத்திக்கோங்க. என்எம்சிடி மகிழ்ச்சி பள்ளி திட்டம் வந்து கடந்த 2018 ஆண்டிலிருந்து கோவை மாவட்டத்தில் உள்ள 15 பள்ளிகள் தேர்ந்தெடுத்து செய்து வருகின்றோம். இந்த திட்டத்தில் குழந்தைகளுக்கு சுத்தம், சுகாதாரம் மற்றும் நல்ல சத்து உணவு பற்றி விழிப்புணர்வு மற்றும் பயிற்சிகள் நடத்தி வருகின்றோம். இது மட்டுமல்லாமல் பள்ளிகள் கேட்கக்கூடிய சுகாதார கட்டமைப்புகள் செய்து கொடுத்து வருகின்றோம். இந்த திட்டத்துக்கு ஒத்துழைப்பு கொடுக்கின்ற ஆசிரிய பெருமக்களுக்கும் தலைமை ஆசிரியர்களுக்கும் அதேபோல் மாவட்ட கல்வி அலுவலர்களுக்கும் அதேபோல் சீஃப் எஜுகேஷனல் ஆஃபீஸருக்கும் என்எம்சிடி சார்பாக எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. கொரோனாவை விரட்ட நல்ல ஊசி உண்டு, நம்ம பாரதத்தில் புரட்சி ஒன்று பிறந்திடுச்சு. இன்று நாமும் கல்வி கற்கத்தானே பள்ளி செல்வோம் மாடிகின்ற. கண்டிப்பாக தடுப்பூசி போட வேண்டியது நம்ம ஒவ்வொருத்தருடைய கடமையும் கூட. நிச்சயமாக நம்ம வந்து விழிப்புணர்வோடு இருந்தனா பள்ளி மாணவர்கள் மட்டுமல்ல ஒட்டுமொத்த சமூகமும் கொரோனா தொற்றிலிருந்து மீண்டு வரலாம். பாதுகாப்போடு விழிப்புணர்வோடு செயல்படக்கூடிய அத்தனை பேருக்கும் நம் குழுவின் சார்பாக வாழ்த்துக்கள். இந்த மாதிரியான தொடர்ந்து விழிப்புணர்வு நிகழ்ச்சியை நடத்தி என்எம்சிடி தொண்டு நிறுவனம் பல்வேறு மக்களுக்கு ஒரு உதாரணமாக இருந்துகிட்ருக்கு. அந்த குழுவினருக்கும் அந்த குழுவுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கக்கூடிய அத்தனை பேருக்குமே நம் குழுவின் சார்பாக வாழ்த்துக்கள்.